டிசம்பர் மாத ராசி பலன். பொதுவான பலன்கள். 2021 ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம். சோதனைகள் நிறைந்த 2021 ஆண்டின் டிசம்பர் மாதம் குளுமையான மாதம். மழைக்காலம் முடிவுக்கு வந்து குளிர்காலம் மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும். கனமழை காலமான கார்த்திகை மாதம். கார்த்திகை முடிந்து இதமான குளிர் ஆரம்பிக்கும் மார்கழி மாதமும் இணையும் மாதம். இந்த மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் உள்ளிட்ட மிக முக்கியமான விசேஷ தினங்கள் உள்ளன. இந்த மாதம் நவகிரகங்களின் சஞ்சாரம் பார்வை சேர்க்கை பொறுத்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். சூரியன் செவ்வாயின் வீடான விருச்சிகத்திலும் குருவின் வீடான தனுசு ராசியிலும் பயணிப்பார். ராகு ரிஷபத்திலும் கேது விருச்சிகத்திலும் புதன் விருச்சிகம் தனுசுவிலும் சஞ்சரிப்பார். சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் துலாம் ராசியிலும் விருச்சிக ராசியிலும் சஞ்சரிக்கிறார். சனியும் குருவும் இணைந்து மகர ராசியில் பயணிக்கிறார். செவ்வாய் மீன ராசியில் இருந்து இடப்பெயர்ச்சியாகி மேச ராசியில் ஆட்சி பெற்று அமர்வார். சந்திரன் மாத தொடக்கத்தில் ரிஷப ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். வரிசையாக 12 ராசிகளிலும் பயணித்து இறுதியில் டிசம்பர் மாதத்தில் பயணம் செய்கிறார். கிரகங்களின் கூட்டணி பார்வையை பொறுத்து ராசிகளுக்கு பலன் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். டிசம்பர் மாத ராசி பலன். மகர ராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் 2021 மகர ராசிக்காரர்களுக்கு சில அற்புதமான மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கிறது. உங்கள் ராசியின் லக்கண வீட்டில் சனி இருப்பதால் சனியின் இருப்பு மற்றும் உங்கள் சொந்த 11வது வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துதல் துறைக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும். இருப்பினும் இந்த நேரத்தில் கடினமாக உழைக்க வேண்டிய இருக்கும். கிரகங்களின் நிலை தொடக்கத்தில் கல்வியில் சிறந்த செயல்திறனை வழங்குவதில் சில தடைகளை உருவாக்க முடியும். ஆனால் டிசம்பர் மாதம் 6 முதல் அதன் சொந்த ராசியின் 11வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் வாய்ந்த கிரகமாக இருக்கும். சில மாணவர்கள் முன்னேற்றம், விளையாட்டு போன்ற பிற நடவடிக்கைகளில் வெற்றியை குறிப்பது. டிசம்பர் மாதத்தில் வெவ்வேறு கிரகங்களின் செல்வாக்கு மகரத்தின் குடும்ப சூழ்நிலையை மகிழ்ச்சியையும் நிரப்பும். ஆரம்பத்தில் உங்கள் 2வது வீட்டில் குரு மற்றும் 11வது வீட்டில் உங்கள் 4வது வீட்டு அதிபதி செவ்வாய் ஆகியோர் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். இந்த கிரகங்கள் இந்த நேரத்தில் அந்த வாழ்க்கை முறையையும் குடும்ப மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் திறன்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். இந்த ஆண்டின் கடைசி மாதம் மகர ராசி காதல் விவகாரத்தில் கவலையான முடிவுகளை கொண்டு வருகிறது. நீங்கள் ஒன்றை அல்லது தற்போது ஒரு புதிய உறவில் இருந்தால் உங்கள் காதலனுடனான உங்கள் உறவை மேம்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதனுடன் செவ்வாய் பார்வையில் உங்களிடையே வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் எல்லா நேரங்களிலும் உங்கள் காதலியுடன் இருக்க விரும்புவீர்கள் அல்லது இங்கு சுற்றி திரிவீர்கள். திருமணமான ராசிக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற வாய்ப்புள்ளது. ஏனென்றால் உங்கள் ராசியின் வீட்டில் இருப்பதால் உங்கள் கூட்டாளருடன் எங்காவது ஒரு அழகான இடத்திற்கு செல்ல நீங்கள் திட்டமிடலாம். இந்த மாதத்தில் பொருளாதார வாழ்க்கை தொடர்பாக மகர ராசி நன்மை பயக்கும் முடிவுகளை பெற வாய்ப்புள்ளது. ஒருவரின் சொந்த 11வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் மாற்றம் வெற்றிகளையும் லாபத்தையும் சம்பாதிக்க உதவும். இது உங்கள் நற்பெயர் மற்றும் வருமானம் இரண்டையுமே அதிகரிக்கும். இதனிடையே நீங்கள் பணியில் இருந்தால் உங்கள் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு இந்த மாதத்தில் சாத்தியமாகும். ஆனால் வணிகத்தில் விரிவாக்க இந்த மாதம் சரியானதாக இருக்கும். இதற்காக உங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு பதிலாக நல்ல வெற்றியை பெற சிறிது முதலீடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். மகர ராசிக்காரர் இந்த மாதத்தில் ஆரோக்கிய வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமான வயிறு தொடர்பான ஒவ்வொரு பிரச்சனையிலும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் ராசியின் 2வது வீட்டில் குரு இருப்பதால் இனிப்பு சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை அதிகரிக்கும். எனவே இந்த மாதத்தில் சிலர் ஒவ்வாமை, சளி போன்ற இருமல் தூசி நிறைந்த இடங்களிலிருந்தும் நீக்கி வைக்கவும். பரிகாரம் சனி ஹோராவின் போது தினமும் சனி மந்திரத்தை ஓதி கொள்ளுங்கள்.